வாரச்சந்தையை இடமாற்று உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கென ஆரம்பிக்கப்பட்ட இந்த சந்தையில் வெளிமாவட்ட வர்த்தகர்கள் வியாபாரம் செய்வதால் பொதுச்சந்தை வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சந்தையினை இன்றிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடமேல ஒரு நாளைக்கு எங்க தோட்டத்தில் உள்ள உள்ளூர் உற்பத்தியை தான் கொண்டு விற்கிறோம். அதோட இனி வெளியில இருந்து வர அந்த பச்சைமுளை வெங்காயம் மற்ற அதெல்லாம் வெளியில தான் கொண்டு வராங்க. அதனால மரக்கறி வியாபாரம்னு சொன்னால் எல்லாம் கொண்டு வைத்தா தான் மரக்கறி வியாபாரம். அதனால் எங்களுக்கு இதால் ஏஜியால் ஓகே பண்ணினது நீங்கள் இதில் சந்தை வாரச்சந்தை நடத்தலாம்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு நிரந்தரமாக வாரச்சந்தை நிரந்தரமாக வேணுமென்றதை நாங்கள் முக்கியமாக ஒரு கோரிக்கையை கொடுத்து, ஆனால் அப்படி தராமல் இருந்தால் நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம். கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும் என்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் முடிவில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறெனினும் தடைகளை மீறி இன்றும் வீதியோரத்தில் வாரச்சந்தை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.